அலங்காநல்லூர் அருகே கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் இன்று திறப்பு. பிரம்மாண்ட அரங்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். திறப்பு விழாவையொட்டி விண்ணொலியில் ஜொலித்த கீழையூர் ஜல்லிக்கட்டு அரங்கம். வண்ணமயமாக மிளிர்ந்த அரங்கத்தை கண்டு கிராம மக்கள் வியப்பு. தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னையில் இருந்து இன்று முதல் 3 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக 580 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். 3 ஆண்டு சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு. சீன உளவு கப்பலை மாலத்தீவு துறைமுகத்தில் நிறுத்த அந்நாட்டு அரசு ஒப்புதல். எந்த ஆராய்ச்சியும் மேற்கொள்ளாது என்று உறுதியளிக்கப்பட்டாலும் இந்தியா தீவிர கண்காணிப்பு. பீகார் முன்னாள் முதலமைச்சர் கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்னா அறிவிப்பு. முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு. April 16 நாடாளுமன்ற தேர்தல் என பரவும் வதந்திக்கு தேர்தல் ஆணையம் முற்றுப்புள்ளி. உத்தேச தேதியை நிர்ணயம் செய்வது வழக்கமான நடைமுறைதான் என விளக்கம். பத்து ஆண்டுகளாக எதுவும் செய்யாத பாஜக அரசு கடைசி நேரத்தில் கட்டி முடிக்காத கோயிலை திறந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். திசை திருப்பும் முயற்சிக்கு மக்களை தேர்தலில் மக்கள் பல்டி கொடுப்பார்கள் என்றும் திட்டவட்டம். நாட்டை பின்னோக்கி அழைத்துச் செல்ல பிற்போக்கு சக்திகள் ஒன்றிணைந்துள்ளதாக ப. சிதம்பரம் எச்சரிக்கை. பிற்போக்கு சக்திகளை உடைக்க முற்போக்கு சக்திகள் மேலும் வலுப்பெற வேண்டும் என வலியுறுத்தல். எடப்பாடி பழனிசாமி தனித்து போட்டியிட்டால் சேலத்தில் கூட டெபாசிட் வாங்க முடியாது. ஓபிஎஸ் ஆதரவாளர் வைத்தியலிங்கம் கடும் விமர்சனம். ஃபாஸ்டாக் வேலை செய்யவில்லை என 2 மடங்கு கட்டணம் வசூலித்த பரனூர் சுங்கச்சாவடிக்கு 50,000 அபராதம். பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டி தொடர்ந்த வழக்கில் செங்கல்பட்டு மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பு. சிவகங்கை அருகே நகரத்தாரின் செவ்வாய் பொங்கல் விழா கோலாகலம். 506 பானைகளில் பொங்கலிட்டு அம்மனுக்கு படைகளிட்டு வழிபாடு. கீழக்கரை ஜல்லிக்கட்டு அரங்கில் இன்று நடைபெறும் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. சிறந்த மாடுபிடி வீரர் காளையின் உரிமையாளருக்கு காருடன் 1,00,000 ரூபாய் ரொக்க பரிசு. பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு சீர்வரிசை கொண்டு சென்ற இந்து கிறிஸ்தவ மக்கள். சிவகங்கை அருகே மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நடந்த நிகழ்வு. திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வரும் 5 தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம். அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்த பின்னர் அறிக்கை தயாரிக்க முடிவு. தஞ்சாவூர் அருகே அய்யனார் கோயில் குடமுழுக்கையொட்டி முளைப்பாரி ஊர்வலம். 1,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை சுமந்து சென்ற காட்சி.
கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் ஒரே நாளில் தமிழ்நாட்டிற்கு 6 தங்கம். சைக்கிளிங் பிரிவில் மட்டும் 2 தங்கம் என்று அசத்தல். பிசிசிஐ சார்பில் ரவி சாஸ்திரிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது. வீரர்கள் முகமது ஷமி, அஸ்வின், பும்ரா, சுப்மன் கில்லுக்கும் சிறந்த வீரர்களுக்கான விருது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் ரூப்லெவ் அதிர்ச்சி தோல்வி. சபலென்கா, ஜோகோவிச் அரையிறுதிக்கு முன்னேற்றம். தங்கை திருமண நிச்சயதார்த்த விழாவில் நடிகை சாய் பல்லவி நடனம். தோழிகள் உறவினர்களோடு உற்சாக ஆட்டம் போட்ட வீடியோ இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.